வணக்கம். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க அரசியல் கட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். டைட்டிலே நல்லா இருக்குல்ல, தளபதி ஆரம்பித்தா அப்படி தான் இருக்கும். நம்ம தளபதி ஆரம்பித்த இது தமிழக வெற்றி கழகம். அஃபிஷியலாக அவரோட பதிவில் அவர் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அது தமிழக மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக அவரோட ரசிகர்கள் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்ப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, அவரை வரவேற்பாங்க. ஒரு படம் நடிக்கிற ஒரு பிக் ஸ்டார், ஐ மீன் தளபதி விஜய் அவர்கள், சடனாக அவரோட சினி ஃபீல்டை விட்டுட்டு அரசியலில் இறங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த கெத்து தளபதிக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு க்யூரியாசிட்டி உங்களை மாதிரியே எனக்கும் இருக்குது. அதை எப்படி அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்றது தெரியலை. அவர் இப்போ நடக்க போகிற 2024 நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர் கலந்துக்க போகிறது இல்லைன்றதையும், 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் தாம் பங்கிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம அவருக்காக 2 வெயிட் பண்ணணும். அந்த 2 கேப்பில் அவர் நம்மக்கிட்டேயும் நம்ம அவர்கிட்டையும் எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகிறோன்றது தெரியல. அவர் எப்படி மக்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறாருன்றதும் தெரியல. உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். அண்டு இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஏஆர் நியூஸ் சேனலில் பதிவிடுங்க. அண்ட் நம் தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம், அதோட முக்கியமான கருத்து இந்த கட்சி எதை வச்சு செயல்படும் அப்படின்றதுனா, அவர் வெளியிட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதை வச்சு தான் அவரோட கட்சி வந்து இதை வந்து செயல்படுத்துன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஜாதி மத பேதமற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்டு இது அவர் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி செயல்படுத்துவார்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு அதுலேயும் அவர் வெளியிட்டிருக்கிற இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ அவர் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறதாகவும், அந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் நான் வந்து முழுக்க முழுக்க என்னோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நான் இந்த அரசியல் பணிக்காக நான் செய்வேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த படப்பிடிப்புகளை முடித்த உடனே நம்ம தளபதி விஜய் அவர்கள் முழுசாக அரசியலில் இறங்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதுக்கு நம்ம 2 வெயிட் பண்ணணும். ஆனால் அவரோட படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்லை. படம் முடித்த உடனே உடனே ரிலீஸ் ஆகிடும். தளபதி படம்னா சும்மாவா என்ன படம்ன்றது தெரியல. உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். அண்ட் அவரோட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுதான் அவரோட கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 2 கேப் வந்து அவருக்கு மக்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், அண்ட் மக்கள்கிட்டேருந்து அவருக்கான ஃபீட்பேக் எப்படி வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இடைவெளி அவருக்கு தேவைப்படலாம். அண்ட் பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு, அது அவர்களோட ரசிகர்களே பார்த்துப்பாங்க. அண்ட் அவரோட ரசிகர்களுக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் அவர் ஆரம்பிச்சிருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வெற்றி அவருக்கு கொடுக்குதுன்றதையும் பார்ப்போம். இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற இந்த பரபரப்பான நேரத்தில் அவரோட கட்சி தமிழக வெற்றி கழகம் நான் ஆரம்பிக்கிறேன் நான் அரசியலுக்கு வரேன்றதை ஒரு பரபரப்பாக வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அவரோட ரசிகர்களுக்கு அது ஜாலியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் குறையாத ஹீரோ அப்படின்னு அந்த பட்டத்தை இறக்காமல் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு. சடனாக அந்த சிகரத்துலேருந்து இறங்கி நான் அரசியலுக்கு வரன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதுக்கெலாம் ஒரு தனி கெத்து வேணும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம தளபதி விஜய்கிட்ட அந்த கெத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இது அவர் புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்டு அடுத்து நடக்க போகிற 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏஆர் நியூஸ் சேனலில் பதிவிடுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.
நாங்கள் கேட்குறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் போடுற நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம் ஏஆர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.